வெல்கம் டு டெய்லி டைரி. இன்னைக்கு நம்ம டெய்லி டைரியில் ஃப்ரோசன் யோகட் ஐஸ்கிரீம் மாஸ்க் ஐ ரெடிங் ஃபேஷியல் கிட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஸ்கின் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 599 ருபீஸ்ங்க. இது நான் வந்து அமேசான்லேருந்தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வந்து அமேசான் பர்ப்ளெலாம் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் சைடில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8 ஸ்டெப் உள்ள ஒரு ஃபேஷியல் கிட்டுங்க. இது மொத்தமாக இந்த பாட்டிலுக்குள்ளவே இருக்கா, நம்பவே முடியல பார்த்திங்களா. டிஃப்ரெண்ட்டாக இல்லை, இது வந்து ஒரு ஹேண்டியாக இருக்குங்க. நம்ம எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட மூடி பார்த்திங்கன்னா இதுவே ஒரு பவுல் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம டக்குன்னு நம்ம வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபேஷியல் பண்ணுறோம்னா இந்த பவுல் எல்லாத்தையும் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே ஒரு ஸ்பூனும் வந்து கொடுத்துட்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பவுல் ஸ்பூனெல்லாம் அதுலேயே வச்சு கொடுக்கறது. இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் கழுத்து பகுதி பேக் சைட்லாம் அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பூனு. இந்த கப்பும் பார்த்தீங்கன்னா மூடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுல முதல்ல எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒரு டப்பாக்குள்ளே இத்தனை ஐட்டம் அப்படியே வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஓகே, இப்போ வந்து ஒன்று பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மில்கி கிளென்சர்னு சொல்லிட்டு முதல் ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும், கிளென்ஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு 10 கிராம் பேக்கெட்டில் வந்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டிங் ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் ஜெல்லு. இந்த ஜெல்லு அப்ளை பண்ணி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஒரு மசாஜ் பண்ணி ஜென்ரலாக ஒரு மசாஜ் பண்ணுவோம் நம்ம. அப்புறம் ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்திங்கன்னா மசாஜிங் க்ரீம் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம ஃபேஸில் போட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாமே 10 கிராம் பேக்கெட்டில் வருது. ஃபிஃப்த்து ஸ்டெப் பார்த்திங்கன்னா 30 கிராம் பேக்கெட்டில் வந்து ஹைட்ரேட்டிங் ஆல்கே பீல் ஆஃப் மாஸ்க் பவுடர் கொடுக்குறாங்க. சிக்ஸ்த்து ஸ்டெப் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து 75 ml இருக்கான். இது வந்து ஆல்கே பீல் ஆஃப் ஜெல் மாஸ்க்குங்க. இதையும் வந்து நம்ம ஜெல் மாஸ்க்கு அப்புறம் பீல் ஆஃப் மாஸ்க் ரெண்டு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. செவன்த் ஸ்டெப் வந்து ஒரு டானிக் ஸ்ப்ரே, ஃப்ரோசன் யோகர்ட்டோட ஐஸ்கிரீம் ஃபேஷியலோட ஒரு டானிக் ஸ்ப்ரே கொடுக்குறாங்க. எயித்து ஸ்டெப் வந்து ஸ்கின் ப்ரொடெக்டருங்க. இந்த ஸ்கின் ப்ரொடெக்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஷியல் வந்து முடிச்சிடலாம். எவ்வளோ ஈஸியான ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது பாருங்களேன். 1, 2, 3 சொல்லிட்டு 8 வரைக்கும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம எது எது போட்டோம் அப்படிங்கிறத நம்ம மறக்கவே மறக்காது, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. இந்த ப்ராடக்டை ஓவராலாக பார்த்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸ்பூன் அதிலே கொடுத்துட்றாங்க, கப்பும் அதிலே இருக்குது, எல்லா ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்பர்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இதெல்லாமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியான்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட வியூ பார்க்கும்போது. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஃபேஷியலில் ஃபேஸில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் கொண்டு வருதா கொண்டு வரலையா, வேஸ்ட்டாக இல்லை இது ஒர்த் ஃபார் 600 அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் ரொம்ப கிளியராக அப்ளை பண்ண சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது நான் வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க, என்னோடய ஹஸ்பண்டும் நானும் ரெண்டு பேருமே ட்ரை பண்ண போகிறோம் இந்த ஃபேஷியலு. ஸோ ரெண்டு பேருக்குமே குவான்டிட்டி கரெக்டாக இருக்குமா, இல்லை ஒருத்தர் தான் யூஸ் பண்ண முடியுமாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் இந்த ஃபேஷியல் போட்டுட்டு என்னோடய டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும்.